சார் ஃபினோ ஐடி லாகின் பண்ணிட்டீங்களா? சார் ஃபினோ ஐடி லாகின் பண்ணிட்டீங்களா? நான் ஓபன் பண்ணிருக்கேன் சார். ஆ, ஓபன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா வர கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினோ மித்ராங்கிற அப்ளிகேஷனை வந்துட்டு மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த ஃபினோ மித்ரா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 3.9.4 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். இங்க வந்து 3.9.0 வந்து இதுக்கு முன்னாடி வெர்ஷனு. இப்போ 3.9.4 வரைக்குமே வந்திருக்கு. 3.9.2 சில பேருக்கு இருக்கும். நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா 3.9.4 வரும். உங்களுடைய வெர்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா சார்? ஆப் ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டு வெளியே வந்தால் தான் சார் காட்டும். ஆமாம், வெளியே லாகின் லாக் அவுட் பண்ணிட்டு வாங்கலாம். வெளியே வெளியே வந்துட்டு வெர்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் நம்மளுடைய டிவைசஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிவைஸான ஸ்டார்டெக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ செக்யூஜனு, இந்த மாதிரி டிவைஸ்லாம் இப்போ வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து எவாலி வெட்டு, மந்த்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்போ இதான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் அப்டேட் கொடுக்கணும்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் லோனும் அதில் தரதுனால லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல நீ ஃபஸ்ட் நியூ கஸ்டமராக இருக்கும்போது நம்ம வந்து ப்ராப்பராக எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஐடி கொடுத்துட்றோம். ஐடி கொடுத்த உடனே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பாஸ்வேர்டுன்னு வந்த உடனே ஃபினோ முத்ரா அப்ளிகேஷனு இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது 3.9.4 அதாவது அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். இப்படி இன்ஸ்டால் ஆன வெர்ஷனில் உங்களுக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடணும். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி, செகண்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபினோ அட் 2016ங்கிறது காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய பாஸ்வேர்டு. அந்த ஃபினோ அட் 2016ல பாஸ்வேர்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் மட்டும் கேப்ஸு. ஓகேங்களா? எஃப் மட்டும் கேப்ஸ் போட்டு ஃபினோ அட் 2016 போட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸில் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 கொஷின் இருக்கும். இது எதுக்கு சார் 15 கொஷின்னா, உங்களோட சீக்ரெட் கொஷின், ஓனரோட கொஷின். அதில் வந்து நீங்கள் பிறந்த சிட்டி எதுன்னு கேட்கும், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எதுன்னு கேட்கும், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சுற்றுலாத்தலம் எது, இந்த மாதிரி கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து நீங்களாக ஒரு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச சிட்டி எது அப்படின்னா உங்கள் சிட்டியை கொடுத்துக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய கிராண்ட் மதர் நேம் என்ன அதை கொடுத்துக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படி, இது எதுக்கு சார் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய ஐடி வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸில் அதாவது லேபர் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே வந்துடுறீங்கன்னா உங்களுடைய ஐடி எளிமையாக லாகின் பண்ணி உங்களுடைய பணத்தை வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இதில் வந்து ஃபோர்ஜரி, உங்களை ஏமாத்துறதை வந்து தடுக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஒரு முறை அவங்க லாகின் பண்ணிட்டாங்க, அதாவது பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுறாங்க. இப்போ வேற ஒருத்தர் உங்களை தவிர லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு தவறாக தான் போடுவாங்க, பியூராக போட மாட்டாங்க. இப்படிக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணோம், ஃபினோ அட் 2016 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் அருண்னு வச்சுக்கோங்களேன். அருணில் வந்து அருண், ARUN அருண்னு போட்டுக்குங்க. ஏ வந்து கேப்ஸ், எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டுக்குங்க. அடுத்து அட்டு குறி பயன்படுத்துங்க, அருண் அட்டு. உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் ஏதாவது 4 நம்பரு, உங்கள் பிறந்த வருஷத்து போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டாக சீக்ரெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, ஒரு 4253 இந்த மாதிரி ஏதாவது ஒரு, அல்லது ஏதாவது ஒன்று, இப்போ 533 அல்லது 633, நீங்கள் ஏதாவது சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்க, அந்த 4 நம்பரை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து பாஸ்வேர்டை 2 முறை செட் பண்ணும். இப்போ அருண் அட்டு 533 இப்படி ஒரு பாஸ்வேர்டு, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு, அதாவது யாருக்கும் தெரியாத நம்பரு. பாஸ்வேர்டுனாவே என்ன, யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது தான் பாஸ்வேர்டுக்கு பேர். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பரை சீக்கிரட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு 2 முறை போடணும், அருண் அட் 533, அருண் அட் 533 கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடின்னு கொடுத்துருப்போம். அந்த யூசர் ஐடி தான் எப்போவுமே உங்களுக்கு, அதாவது கஸ்டமர் ஐடின்னு ஒன்று இருக்கும், ஐடி போடும்போதும் கஸ்டமர் ஐடி வந்துடும், அப்பயே வந்துடும், அல்லது உங்களுக்கு யூசர் ஐடி வரும்போதும் அந்த கஸ்டமர் ஐடி வரும். அந்த கஸ்டமர் ஐடியை நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் அட்டு 533 பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உள்ளே லாகின் ஆகி போய்விடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப்ஸு, புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆ, புரியுதுங்க சார். இப்போ உள்ளே போயாச்சு சார், லாகின் பண்ணியாச்சு. இதில் என்ன சார் ஒர்க் பண்ணுறது ஒன்றுமே புரியல. சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து, அதாவது பணம் வந்து லோட் ஆகும், வேலெட்டில் லோட் ஆகிற பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகணும். அதுக்கு வந்து மூ டு பேங்க்னு பேர்.
அதுக்கு வந்து உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணணும். அந்த ஓன் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் வேணால் லைவ்லேயே செய்கிறதுனாலும் செய்யுங்க. இப்போ லாகின் பண்ணிட்டீங்களா உங்கள் ஐடியா? ஆ, லாகின் பண்ணிட்டேங்க சார். லாகின் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் பாருங்கள், இப்போ ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது? உங்கள் பேர் இருக்கா? ஆ, அருண்குமார் செல்வராஜ். அருண்குமார், குட் மார்னிங்னு இருக்கா? ஆ, இருக்குங்க சார். ஆ, இதுக்கு பேர் தான் ஹோம் பேஜ். அவங்க இப்போ சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஏதோ ஒன்றுல இருந்துட்டு ஹோம் பேஜிங்கிறாங்க. அது ஹோம் பேஜ் கிடையாது. நமக்கு வந்துட்டு இங்கே ஹோம் பேஜில் உங்களோட பேர் போட்டு குட் ஆஃப்டர்நூன் சொல்லும், குட் நைட் சொல்லும், மூணு நேரமும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி தான் ஹோம் பேஜ், சரிங்களா? ஸோ இந்த ஹோம் பேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடு மேலே மூணு கோடு இருக்கா? இருக்குங்க சார். கொஞ்சம் அந்த சைடில் அவங்க பேசுகிறவங்கள விட்டு நீங்கள் தள்ளி வந்துடுங்க, இல்லைனா அவங்கள கொஞ்சம் சைலண்டாக இருக்க சொல்லுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குற வரைக்கும். சொல்லுங்க சார். அதாவது அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கு இல்லையா? இருக்குங்க சார். அந்த மூணு கோடை டச் பண்ணுங்க. ஆ, டச் பண்ணிட்டேங்க சார். டச் பண்ண உடனே உருண்டையாக மேலே தலை மாதிரி இருக்கா? ஆ, இருக்குங்க சார். அதை டச் பண்ணுங்க. ம், டச் பண்ணிட்டேங்க சார். அதை டச் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் காட்டுதுங்களா? ஆமாங்க சார். ப்ரொஃபைல் காட்டின உடனே லாஸ்ட் தள்ளுங்க கீழே, மை பெனிபிஷரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மை பெனிபிஷரி. ஆ, இருக்குங்க சார். இதுல போய் உங்கள் அருகில் உள்ள அக்கௌண்ட், ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னாதான் பேங்குக்கு, அதாவது வேலெட்டுகளோட ஒரு காசுலாம், இந்த காசு இப்போ திரும்ப காசா வேணும், அதாவது இது எதுக்குன்னு கேளுங்களேன். இப்போ ரேகை வச்சு பணம் எடுக்க ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். 10,000 ரூபா தான் கையில காசு வச்சிருக்கீங்க காலையில, 10 பேர் ரேகை வச்சு பணம் எடுக்கும்போது என்ன ஆகும்? உங்க கையில இருக்கிற காசு அவங்க கிட்ட கொடுத்துருவீங்களா? உங்க காசு எங்க இருக்கும்? வேலட்ல இருக்கும். வேலட்ல இருக்கிற காசு திரும்ப காசு வந்து காசு ஆனாதானே அவங்க மக்களுக்கு மறுபடியும் தர முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எந்த அக்கௌண்ட் உள்ள கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நீங்க மாற்றி உடனடியா போய் லிக்விட் கேஷ் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து மறுபடியும் பயணத்தை தொடர முடியும், சரிங்களா? இதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் ஆட் பண்றோம். இப்ப மை பெனிபிஷியரின்னு ஆப்ஷன் காட்டுதா உங்களுக்கு அதுல? இல்ல, இப்ப ப்ரொஃபைல் காட்டுதா? உள்ள ஓபன் பண்ணுங்க சார். அதுல நேம் வந்து சேம் நேம் இருக்கு, அதர் நேம் இருக்கு. இந்த இடம் இந்த கரெக்டான க்வெஸ்சன் கேட்டிங்க. சேம் நேம்ங்கிறது என்னன்னா, நீங்க உங்க பேர்ல ஐடி எடுத்துக்கும் போது அந்த சேம் நேம்ல இருக்கிற அக்கவுண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சேம் நேம். சரிங்க சார். இதுல ஒரு கூடுதல் சௌரியம் கொடுத்துருக்காங்க, நீங்க உங்க ஃபாதர் நேம், ஃபாதர் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட்டையும் கொடுத்துக்கலாம், மதர் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட்டையும் கொடுத்துக்கலாம், ஒய்ஃப் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட்டையும் கொடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு அக்கவுண்ட்டையும் கொடுத்துக்கலாம். அதரா சேமா, அதான் அதோட ஆப்ஷன். இப்ப நீங்க சேமா கொடுக்க விரும்பினீங்கன்னா சேம்ங்கிறத ஓபன் பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து உங்களுடைய பாஸ்புக்கோ அல்லது செக் புக்கோ அப்லோடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆட் ஆகிவிடும், சரிங்களா? இதுதான் முதல் ஸ்டெப்பு, சரிங்களா? சரிங்க. இப்ப நீங்க லைவ்ல இருந்துச்சுன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க நான் சொல்லித்தரேன், நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. அதுல உள்ள ஒண்ணுமே கேட்காது, உள்ள வந்து உங்க பேரு, அக்கௌண்ட் நம்பரு, போன் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதை மட்டும் கொடுத்துட்டு உங்க பாஸ்புக்கு இல்லைன்னா வந்து செக் புக் அப்டேட் பண்ண சொல்லும். அப்டேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது, அப்டேட் ஆயிடும், சரிங்களா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யாரு ஃபினோ, எந்த கஸ்டமர் ஃபினோ அக்கௌண்ட் வாங்கினாலும், ஃபினோ ஐடி வாங்கினாலும் முதல்ல வந்து முதல்ல மூட்டு பேங்க்ல வந்து நம்ம அக்கௌண்டோ அல்லது அதர் அக்கௌண்டோ ஆட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இதான் ஸ்டெப், ஓகேங்களா? இப்ப அப்படியே பேக் வாங்க. அப்படியே பேக் வந்த உடனே மறுபடியும் அந்த மூணு கோடை டச் பண்ணுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டீங்களா? அந்த மூணு கோடை டச் பண்ணுங்க. மூணு கோடை டச் பண்ணா அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது படிங்க. மாஸ்டர் ரிஃப்ரெஷ், பேர், டிவைஸ், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் அவுட், அப்டேட் ஆப்ஷன். நீங்க எப்பவாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இதுல பண்ணிக்கலாம், சரிங்களா? பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க சார். நீங்க பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் 4 letters இருக்கணும். அந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்சல் இருக்கணும், அட்டு குறி பயன்படுத்தணும், 4 number பயன்படுத்தணும், சரிங்களா? இப்பதான் பாஸ்வேர்டு அப்படி பண்ணாதான் நீங்க எடுத்துக்கோ, ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? பேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன். ஆமாங்க சார். இந்த பேர் டிவைஸ் ஆப்ஷன் எதுக்கு சார் அப்படின்னா, நீங்க இப்ப என்ன டிவைஸ் சார் யூஸ் பண்றீங்க? மந்த்ராவா, மார்போவா, எவாலிவிட்டா? மார்போ டிவைஸ். மார்போ டிவைஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா? இப்ப நீங்க இந்த டிவைஸ முதல்ல பேர் பண்ணனும். அதுக்கு நீங்க உங்க செல்லுல உங்க டிவைஸ இன்செர்ட் பண்ணுங்க. டிவைஸ் இல்ல சார், நான் வெளிய இருக்கேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, டிவைஸ பேர் பண்றதுக்கு இந்த பேர் டிவைஸ கொடுத்துட்டு உங்களுடைய மார்போ டிவைஸ இன்செர்ட் பண்ணிட்டு அதுல போய் நீங்க அழகா என்ன பண்ணனும்னா, அது இந்த மார்போ டிவைஸ்னு சூஸ் பண்ண சொல்லுவோம். சரிங்க சார். அதுல பாருங்க, மார்போ இருக்கும், மந்த்ரா இருக்கும், எவாலுவேட் இருக்கும், செக்யூச்சன் இருக்கும், ஸ்டார் டெக் இருக்கும், சரிங்களா?
இருக்குங்க சார். இதுல வந்து நீங்க எதையாவது ஒண்ணு வந்து நீங்க ஆட் கொடுத்து ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் பேர் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இப்போ டிவைஸ் பேர் சக்சஸ்ஃபுல்லினா டிவைஸ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்க எப்போ அந்த மிஷின் சொல்லணும்னாலும் அது பேர் ஆயிடும். ஓகேவா? ஓகேங்க சார். ஒரு முறை தான் இது மாதிரி பேர் பண்ணணும், சரிங்களா? ஓகேங்க. இப்போ அப்படியே ஹோம் பேஜுக்கு வாங்க. இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே ஏபிஎஸ் வித்ட்ரா இருக்கா? இருக்குங்க சார். இப்போ இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சார். இப்போ வந்து நான் என் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். உங்கள் அக்கௌண்ட்டை மூட்டு பேங்க் ஆட் பண்ணிடுறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். மூட்டு பேங்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 24 hoursல அந்த இடத்துல மூட்டு பேங்க் ஆட் ஆகிடும், சரிங்களா, மை பெனிஃபிஷியரியில். சரிங்க சார். இப்போ எப்படி சார் அந்த பணத்தை வந்து எனக்கு மூவ் பண்ண முடியும்? இப்போ வேலெட்டுக்கு வந்துடுது. இப்போ வந்து மார்போ டிவைஸே நீங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் வராங்க, ரேகை வைக்கிறாங்க, 10,000 பணம் வேலெட்டுக்கு லோட் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எப்படி என் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்க சார். இங்க பாருங்க, வெளியே வந்துருங்களேன், வெளியே வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க சார். ஹோம் பேஜில் உங்க ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை போடுங்க. சரிங்க சார். ஐடி கொடுத்த மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா, ரைட் சைடில் மேலே வாக் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். WALK வாக் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இப்போ காட்டாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க என்ன ஆட் பண்ணல மூட்டு பேங்க். நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வாக் இன் காட்டும். நீங்க ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர்ல லாஸ்ட் 4 அக்கௌண்ட் நம்பரை காட்டும், மீதி எல்லாம் பெருக்கல் குறி காட்டும். அப்போ வந்து நீங்க அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து அதை டச் பண்ணீங்கன்னா கீழே ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், சரிங்களா? அதாவது பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் இது. ரெமிட்டன்ஸ் ஆப்ஷன் காட்டும் போது நீங்க அந்த ரெமிட்டன்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு பணம் எவ்வளவு மூவ் பண்ணுமோ அந்த பணத்தை கொடுத்து ஐஎம்பிஸ் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆயிடும், சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான் வந்து மூட்டு பேங்க் பண்றது. இப்போ மூட்டு பேங்க் பண்ணி உங்க பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஓகே சரி. இப்போ வந்து நீங்க நான் டிவைஸ் பேர் பண்ணிட்டேன் சார், ஏஐபிஎஸ் வித்ட்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கீழே ஏஐபிஎஸ் வித்ட்ரான்னு ஒரு ஏஐபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க ஹோம் பேஜ்ல. ஏஐபிஎஸ் இருக்கு. அந்த ஏஐபிஎஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஆயிருச்சு சார். என்ன கேக்குது அதுல ஏஐபிஎஸ்ல? அதிகமாக சரிங்க சார். அப்புறம் ஆதார் நம்பரு, அப்புறம் கஸ்டமரோட ரேகையை வச்சிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மார்போ டிவைஸில் லைட் எரியும். அப்போ கஸ்டமர் ரேகை வச்சாங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகி பணம் வந்து உங்கள் ஹோம் பேஜுக்கான வேலெட்டுக்கு வந்து விடும், சரிங்களா? ஓகே. இப்போ ஹோம் பேஜுக்கு வாங்க பாருங்கள். ரைட் சைடில் மேலே பாருங்கள் ஒரு வேலெட் இருக்கா பாருங்கள், 00. இருக்குங்க சார். அந்த 00 ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ், சரிங்களா? சரிங்க சார். அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து லோட் ஆகிடும். 00 இருக்கும் பாருங்க, அதில் கண்ணு மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா தான் அமௌண்ட் காட்டும். ஆமாங்க சார். இதில் லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கும். அது வந்து ஆர்பிஐ நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிற பேலன்ஸு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பேலன்ஸ் ஓடிட்டு இருக்கும், சரிங்களா? ஓகே. இதுதான் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையான பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்களுக்கு அடுத்த முறை சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் முதல்ல பண்ணுங்க, சரிங்களா? ஓகேங்க. உங்களுக்கு நான் அடுத்த முறை சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? சரி, தேங்க்யூ. ஓகே ஓகே, டன்.